வணக்கம் இண்டோஸ்டிக்காக காகா செல்வகுமாரன் நேற்றுக்கு சின்மை வந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க கூட இன்னும் சில டைரக்டர்ஸ் லக்ஷ்மி அதுக்கப்புறம் சில ஆர்டிஸ்ட் கூட க இருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஃபுல்லாகவே அந்த மீ டு மூமெண்ட்டை சேர்ந்த எத் அத்தனை பேரையும் டார்கெட் பண்ணி ஃபுல்லாக மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்க தப்பு அப்படிங்கிற இதை காமிக்கிறதுக்காக அத்தனை செயல்களையும் ஈடுபடுறாங்கன்னு தான் சொல்லணும் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும் எதனால் அவங்க நேற்றுக்கு மாதிரி பேசினாங்க அப்படின்னா மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் பேசினாங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் வந்து இதுவரைக்கும் கிடைக்கல அதுக்காக அந்த வைரமுத்து நியூஸை பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ சபரிமலை நியூஸ் வந்து ரொம்ப நல்லா போனோன்னே த வைரமுத்து மேலே இருக்கக்கூடிய நல்ல மதிப்பு மரியாதையும் யூஸ் பண்ணி அதை வந்து ட்ரெண்டிங் ஆகினேன் அவங்க இப்போது அந்த இதை வந்து திருப்பி மீட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஃபேவரா செயல்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் அங்கே இருந்தக்கூடிய மீட்டு மூமெண்ட்டில் இருக்க அத்தனை பேரையும் வந்து ரொம்ப கீழ்த்தனமாக நடத்தினாங்க தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூப் சேனல் கூட வந்துச்சு அவங்க போட்டிருந்த கூடிய ட்ரெஸ்ஸெல்லாம் சொல்லி அதை வந்து ரொம்ப தவறாக பேசியிருந்தாங்க நானும் ஒத்துக்கிறேன் சில உடைகள் அணிவது வந்து தவறான தான் பட் ரொம்ப ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ பார்த்தா ரொம்ப அவங்க சின்ன போட்டிருந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப விவரித்து இப்படிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க அவங்க கூட இருந்தவங்கலாம் இப்பெல்லாம் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஒரு ஷால் கூட போடல அப்படின்னு இது பண்ணியிருந்தாங்க இப்போது எனக்கு தெரிஞ்ச அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம முக்கியமான விஷயம் நம்ம என்ன பேசணும் அப்படின்னாக்கா இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அவர் வைரமுத்து மாதிரி பண்ணாரா அப்படிங்கிற விஷயம் தான் இது எதனால் ஆரம்பித்தது எல்லா விஷயத்தையும் நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணதை பற்றி தெரிஞ்சுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்க்குறதா பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏஆர் ஆர் ரஹ்மானோட சகோதரி ஜிவி பிரகாஷோட அம்மா அவங்க வந்து சமீபத்தில் நியூஸ் செவனில் வந்து பேட்டி அழிச்சிருந்தாங்க ரொம்ப ஓப்பனாகவும் ரொம்ப தைரியமாகவும் அந்த இதை ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அதை யாராலும் நம்பவே முடியாது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு அது என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா வைரமுத்து பற்றி சின்மையை வந்து மாரி கம்ப்ளைண்ட் பண் பண்ணுறாங்களே இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உண்மைதான் இருக்க வாய்ப்பு இருக்குது நானே நான் ரெண்டு மூணு விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது தொடர்ந்து பேசும்போது ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் உடைய வந்து ஒழுங்காக இது போடணும் நானும் வந்து பழைய ட்ரெஸ் மாடர்ன் ட்ரெஸ் அப்படி போட சொல்ல மாடர்ன் ட்ரெஸ் அப்படிலாம் பிரிக்கலை நானே ட்ரெஸ் போடறது வந்து ஃபாக் தான் போட்டிருக்கேன் அது வந்து டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும் ஆண்களுக்கு உறுத்தாத மாதிரி இருக்கணும் சபலப்படுறவங்க அதிகமாக இருக்கிறாங்கள்ல சபலப்படுற ஆண்களுக்காக தான் நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவந்தோ அவங்க சொன்னது என்னென்னா ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு கூட என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அது மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து அவங்க பேசியிருந்தாங்க நல்ல விஷயம் பேசியிருந்தாங்க அந்த லிங்க்கை வந்து நான் கீழே குறிப்பிட்றேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் அந்த வீடியோவை அவங்க பேசினதை பற்றி அதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணது பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசி ஆகணும் எப்படி இந்த பிரச்சனை வந்து வைரமுத்துக்கும் சின்மையக்கும் ஆன பிரச்சனை ரொம்ப பெருசாக ஆனது காரணம் என்ன யார் அப்படிங்கிறத யோசிக்கணும் நம்ம இது மீடியா பீப்புள்ஸ் தான் முழுக்க முழுக்க காரணம் ஏன் அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மீடியா பர்சன் தான் வந்து ஒரு வைரமுத்து வந்து ஒரு பொண்ணை வந்து ஹராஸ் செக்ஷுவலி ஹரேஸ்ட் பண்ணதாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்க வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போகிறாங்க இது மாதிரி வந்து வைரமுத்து செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டு அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு சின்ன திரும்பியும் ஷேர் பண்ண போய் தான் பிரச்சனை பெருசாச்சு அதை ஷேர் பண்ணும்போது நீங்கள் என்ன நீங்கள் ஏன் வைரமுத்து மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்கு சொன்னாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இது மாதிரி என்கிட்ட வந்து ஹோட்டலில் வந்து மீட் பண்ண சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி மூணுலேயோ நாலுலேயோ என்னை வந்து கூப்பிட்டாங்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டாங்க நாங்கள் போய் மீட் பண்ணாமல் அந்த இடத்துல இருந்து காலி செஞ்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை வந்து ட்விட்டரில் போட்ட அப்புறம் ரொம்ப பெரிய ட்ரெண்டிங்கான விஷயமாச்சு ரொம்ப இதுவாகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை காண்டாக்ட் பண்ணி பேசும்போது இந்தியா கிளிஸ்டில் வந்து உங்கள் அம்மா பேசும்போது ஏன் நீங்கள் வைரமுத்து பற்றியே இது பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணுறாள் அதை பற்றிலாம் ஏன் பேச மாட்டேங்க வைரமுத்து ஒன் ஆஃப் த ஆல் தானே தவிர்த்து அவரும் ஒன்றும் பெருசாக செஞ்சிடல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த இது முடிஞ்சிருச்சு ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் தான் அதை வந்து யூடியூபில் போட்டிருந்தாங்க இந்தியா கிளாஸ் அதையும் நான் வந்து இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது பண்ணுறேன் லிங்க் பண்ணுறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்தியா டுடே அந்த மாதிரி பெரிய நியூஸ் சேனல்களில் வந்து சின்மையை வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க வைரமுத்து வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கினக்கூடிய ஒரு மிகப்பெரிய லிரிசிஸ் அவ்வளோ அவருக்கு வந்து தனி ஒரு மதிப்பு இருக்குது ஒரு ஆளுமை அவர்கிட்டே இருக்குது அவரை போய் நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது உங்களை அவர் தொல்லை பண்ணாரா அப்படிங்கிற விஷயத்த முக்கியமாக கேட்டாங்க அப்போ அவர் அவங்க சொன்ன கிளியரான பதில் என்னென்னா அது மாதிரிலாம் எதுவும் செய்யல என்ன நான் வந்து அவங்க அவர்கிட்ட எப்போ போனாலும் நான் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் போவேன் யார் தனியாக அவரை வந்து என்றைக்குமே சந்தித்து த சந்தித்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் அது மாதிரி பேசலை அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி என்னை வந்து பேக் ஸ்டேஜில் வந்து எனக்கு சான்ஸ் கிடைக்க விடாமல் பண்ணாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல தெரியாத விஷயத்த நான் எப்படி பேச முடியும் அப்படிங்கிற ஒரு இது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அவங்க ஏர்போர்ட்டில் வெளில போயிட்டு திருப்பியும் ஏர்போர்ட்டில் வர்றாங்க வரும்போது நிறைய பேர் மறைச்சி கேள்விகள்லாம் கேட்குறாங்க மீடியா பேர்சன்ஸ் அப்போ பேசும்போது அவங்க நிறைய விஷயத்த பேசுகிறாங்க ஆனால் வந்து திருப்பியும் அந்த இதுக்கே கொண்டு போகிறாங்க அதாவது அவங்க வைரமுத்துவே டார்கெட் பண்ணுறாங்க மீடியா பீப்புள்ஸ் நீங்கள் எல்லா இதையும் பார்க்க காமி வீடியோவையும் நான் முடிஞ்ச வரை லீக் பண்ணுறேன் எல்லா இதுலேயும் பாருங்கள் வைரமுத்து டார்கெட் பண்ணது சின்மையை விட அதிகமாக டார்கெட் பண்ணது மீடியா பீப்புள்ஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க இதுக்காகனா அவங்க ட்ரெண்டிங்கான நியூஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க அந்தமாரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இப்போ வந்து சபரிமலை பிரச்சனை ரொம்ப அதிகமாக ஓடிட்டுருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சபரிமலை பிரச்சனை கிடைச்சதுனால இப்போ சின்மையை வந்து சப்ரஸ் பண்ணி ஏன்னால் வந்து வைரமுத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது மரியாதையும் இருக்குது அதுவும் இல்லாமல் அவர் வந்து தமிழுக்கே ஒரு கெத்து தான் சொல்லப்போனால் அவரோட எழுத்து அவ்வளோ வலிமையானது அதை வந்து அவங்க இழக்க விரும்பலை ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சின்மை தான் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல்லாக டார்கெட் பண்ணி அவங்கள காலி பண்ணுறாங்க தான் சொல்லணும் அந்த இடத்துல அவங்க வந்து ஏன்சி ஏன் இப்படி பண்ணுறீங்க இத்தனை பொண்ணுங்க நிற்கிறோம் ஒரு ஆண் கூட எங்கள் கூட நின்று பேசுகிறதுக்கே ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து அவங்கள கிளியராக ரங்கராஜ் பாண்டிய செய்கிற மாதிரி தான் செஞ்சாங்கன்னு சொல்லணும் பேச விடாமல் அடுத்தடுத்த கேள்வி இது பண்ணிக்கிட்டு இருக்குது இவங்க ஆன்சர் பண்ண வர்றாங்கன்னா கூட அவங்கள ஆன்சர் பண்ண முடியலை அது மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் ரங்கராஜ் பாண்டேயோட இன்டர்வியூ கூட பார்த்தேன் அதில் வந்து ரொம்ப ஒரு நல்ல கேள்வி கேட்டிருந்தார் ரங்கராஜ் பாண்டே நீங்கள் எப்படி வந்து யாரெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்களோ அவங்க இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நானே நினச்சேன் அவங்க வந்து யாரெல்லாம் இன்பாக்ஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அப்படியே ஷேர் இருந்தாங்க அது ரொம்ப தவறான விஷயம் தனக்கு தெரியாத விஷயத்த வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது அது தவறாக கூட இருக்கலாம் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த மீடூ வந்து தவறாக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க அதை அவங்க தெரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா சரி நீங்கள் நேரில் வாங்க பேசலாம் இல்லை ஒரு காலில் வாங்க பேசலாம் அப்புடின்னு பேசிட்டு ஓரளவுக்கு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ட்வீட்டை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அவங்க ரங்கராஜ் பாட்டி கேட்டதுக்கு வந்து அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க ஸோ அவங்க வந்து டக்கு டக்குன்னு அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் தான் தெரிஞ்சுது இதுக்கப்புறம் இன்னும் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு பொண்ணுக்கு வந்து இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஸ்கூல்லேயோ காலேஜ்லையோ இதுமாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நம்ம அதை பற்றி பேசுகிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெல்லியில் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி ஆர்டர் பண்ணாங்களா நாலு பேர் அந்த விஷயத்த கூட அந்த பொண்ணு வந்து அந்த நைட்டில் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட ஆளுங்க தான் நம்ம கிளியராக சொல்லணும்னா அந்த பொண்ணு வந்து நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்த்ததோ இல்லாட்டியும் அந்த பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் படித்ததோ இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அது அந்த பொண்ணு எப்படி எம்பிபிஎஸ் படித்தது அப்படிங்கிறதும் விஷயமும் உங்களுக்கு தெரியாது அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி நான் பார்த்தேன் அப்போ வந்து நிறையா மல்டிபிளான அந்த பொண்ணு மேலே வச்சிருந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையும் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தோன்னே சே இந்த பொண்ணை போய் இப்படி சொன்னாங்களே அப்படின்னு ஒருமே தோணுச்சு ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு படித்தது அப்படிங்கிற விஷயத்தை அதாவது நைட்டில் கால் கால் சென்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஃப்ரீண்டாக இங்கிலீஷ் பேசக்கூடிய பொண்ணு அந்த பொண்ணு அப்படி படிச்சுட்டு எம்பிபிஎஸ்லாம் முடிச்சு நம்ம கஷ்டம்லாம் சரியாக போயிடும் எம்பிபி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டு வருது அந்த பொண்ணு வரும்போது என்னென்னா கூட வந்து ஒரு நபர் நிற்கிறார் அந்த ஏரியாவுக்கு போகக்கூடிய நபர் அவர் யாருன்னு தெரியல அவர் வந்து என்னென்னா பஸ்ஸை மறைச்சி ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஸோ அவ அவங்க என்னென்னா ஒரே ஏரியாவில் போகிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி அந்த சைடாக போகுது பஸ்ஸு அப்படின்னு ஏறுறாங்க ஸோ இந்த பையனுக்கும் தெரியாது இந்த பொண்ணுக்கும் யாருன்னு தெரியாது ஸோ அவங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா இது மாதிரி அவங்களுக்கு தவறு நடந்துருது அந்த பையன் வந்து பாய் ஃப்ரெண்டே கிடையாது அப்படிங்கிறதான் அந்த இதில் தெரிய வருது நம்ம எல்லாம் சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னா நம்ம தெரியாமே ஒரு விஷயத்த சொல்லிடுறோம் ஒரு விஷயம் தெரியாமே நம்ம ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிடறோம் ஆனால் அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் ஏ ரகணா அதாவது ஏ ஏஆர் ரகுமனோட அக்கா சொன்ன விஷயங்கள் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா வைரமுத்துவ பற்றி அவங்க சொல்லணும்னா அப்பயே கூட சொல்லியிருந்துக்கலாம் ஏன்னா அவங்க அவ்வளோ தைரியமான ஆட்கள் தான் அவங்க அதுலேயும் அவங்க அம்மா வந்து என்கிட்டே கூட பிரச்சனை பண்ணியிருக்காங்க ரொம்ப தைரியமான ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது வந்துச்சு அவங்க ஸ்டாப் பண்ணுவோன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு வராததுனால அவங்க சொல்லலை இப்போது வந்து அவங்க என்னென்னா அந்த மெசேஜ் வந்தோன்னா அதை ஷேர் பண்ணி நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணுன்னே எனக்கு இதுமாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வர்றாங்க அதுக்கப்புறம் அந்த மீடியா பேஸில் பீப்புள் வந்து அதை வந்து ரொம்ப ஊதி பெருசாக்கணுன்னு என் பக்கம் நியாயம் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது சின்மையை பற்றி ஸோ அவங்க ரெண்டு விஷயத்த கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வைரமுத்து மேலே கேஸ் போட்டாலும் அது நிற்காது அப்படின்னா தோணுது எதனால் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அவங்க வந்து இது மாதிரி கேட்குறாங்க ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்னு விசிட் பண்ணணும்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அவரை டிஸ்டர்ப்பே பண்ணல அதை வந்து சின்மையே கூட ஒத்துட்டுருக்காங்க ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக கேஸ் நிற்காது ஸோ அதனால் தான் அவங்க கேஸ் போடாமல் இருக்காங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சது சும்மா கேஸ் போட்டாலும் நிற்காது அது அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இதை ஊதி பெருசாக்குனது வந்து மீடியா பீப்புள்ஸ் தான் அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் போய் பா பாருங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க சின்மையை பேசும்போது முக்கியமாக வந்து அந்த பஸ்ஸில் வந்து ஒரு சர் பற்றி பேசினாங்க எனக்கு கூட தெரிஞ்சவங்க கூட இதை பற்றி நிறையா பேசியிருக்காங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை ஏன்னா அவங்க சின்மையை வந்து நிறைய விஷயம் பண்ண தப்புனாலும் நிறைய கரெக்டான விஷயமும் பேசியிருக்காங்க அந்த விஷயத்தில் அவங்கள பாராட்டி தான் ஆகணும் மேலும் இது மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா பொண்ணுங்க வந்து வெளில பேசி தான் ஆகணும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா வைரமுத்து இப்படி தப்பாக ஒரு விஷயம் பொண்ணுகிட்ட மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னாக்கா அவர் மேலே இருக்க மதிப்பு மரியாதை நம்மளுக்கு குறைஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான் இருந்தாலும் வந்து நம்ம வந்து நம்ம தமிழில் வந்து மிகப்பெரிய லெஜண்டான எம்ஜிஆர் மற்றும் கலைஞர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க மேலேயும் இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு ஆனால் அவங்க வந்து என்னதான் அவங்க மேலே குற்றச்சாட்டு இருந்தாலும் கருணாநிதி மொழியில் இருந்தாலும் அவர் அரசியல் சாணக்கியர் தான் அதே மாதிரி அவருக்கு வந்து எம்ஜிஆர் மேலே அது மாதிரி குற்றச்சாட்டுகள் சில குற்றச்சாட்டுகள் அதாவது அவர் தவறான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் வந்து உண்மையிலே நல்ல மனம் கொண்டதான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது கேட்டால் அவர் கொடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஹெல்ப் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அவரால் பண்ண முடியும்னா டக்குன்னு பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி சொன்னா அது மாதிரி சொல்லுவாங்க ஸோ அவங்கவுங்க அவங்க விஷயத்தில் கரெக்டாக தான் இருப்பாங்க ஒரு சில நெளிவுசூழிலாம் இருக்கும் தான் அதை வந்து நம்ம பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அதே மாதிரி வந்து அவங்கள திருத்ததை தான் முயற்சி பண்ணணும் அதை வந்து இன்னும் அதாவது கிளியராக சொல்லணும்னா ஒரு பெண்ணுக்கிட்ட அவர் தவறாக இது பண்ணுறாருன்னா அவரை வந்து அடித்தோ திருத் ஏதோ ஒரு விஷயத்தில் திருத்த முயற்சி பண்ணோம் அதை விட்டுட்டு அவர் தவறானவர் அப்படிங்கிறதுனால அவர் திறமை இல்லாதவராக ஆயிட மாட்டார் அதே மாதிரி முக்கியமான விஷயம் எதுக்காக அந்த பதிவு போட்டேன் அப்படின்னாக்கா மீடியா பீப்புள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதனால தான் இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாச்சு கரெக்டான பார்வையில் காமிக்க மாட்டுறாங்க மக்களில் இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் எதனால் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத எதுவுமே செய் சொல்லவே இல்லை நம்ம முக்கியமான விஷயம் இது என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா வைரமுத்து வந்து கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் தான் அதில் மாற்று மாற்றுக்கிறதே கிடையாது அதனால் அவர் செய்கிற தப்புக்கள்லாம் நம்ம வந்து மன்னிச்சு விடணும்னு அவசியம் கிடையாது அவர் செய்கிற எழுத்துக்களை நம்ம பாராட்டணும் அதேமாரி அவங்க அவர் செய்கிற தப் தப்பான விஷயங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கண்டித்து தான் ஆகணும் அப்படி தான் இருக்கணுமே தவிர்த்து ஆனால் இது வந்து கண்டிப்பாக மீடியா பீப்புளுக்கு தெரியாமல் இருக்காது அவங்க ரஹானா வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கமேண்டு ஆனால் மீடியா பீப்புளுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் இதையே மக்கள்கிட்ட வெளில கொண்டாட மாட்டாங்க ஆனால் சின்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னாக்கா அவங்க தேவை என்ன தேவையோ அதான் செய்கிறாங்க அவங்க அவங்களுக்கு தேவை நியூஸ் வந்து ட்ரெண்டிங் ஆகணும் வியூவர்ஸ் அதிகமாகணும் அதுக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் செய்கிறாங்க இது ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கலாம் இதான் உண்மை அதான் ஒரு விஷயம் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே நான் சபரிமலையை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கிறோம் இதே மாதிரி இதோட பின்னரசியில் பேசலாம்னு இருக்கோம் மேலும் செய்திகளுக்காக இண்டோஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்